லிட்டில் டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஒன் மோர் சக்சஸ்ஃபுல் எபிசோட் ஆஃப் சால்ட் அண்ட் பெப்பர் வித் சஞ்சீவ். வணக்கம் பிரதர். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பர். அது தெரியுது. நான் ஆஃப் கேமில் ஒன்று கேட்டேன், அதை நான் ஸ்டார்டிங்கே கேட்கணும் ஆசைப்பட்றேன். ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் போயிட்டு வந்தாச்சு, அங்கேருந்த ஒரு மைண்ட் செட்டு வேறு, இப்போ நார்மல் லைஃப்க்கு உண்டான மைண்ட் செட்டு வேறு. ஏன்னா அது நார்மல் லைஃபு கிடையாது, அது கம்ப்ளீட் வேறு மாதிரி. ஸோ நார்மல் லைஃபுக்கு முன்னாடி வந்தாச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிட்டில் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது மூலயமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்போ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டு பிக் பாஸ்ங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதாவது இதையும் வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பிக் பாஸ். கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சா நான் ஃபஸ்ட்டு பயந்தேன், போகலாமா வேண்டாமான்னு. பட் இப்போது வந்து சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில். அது எப்படி இருக்கும், ஃபோன் இல்லாமல், ஒய்ஃப் குழந்தைங்களோட குரல் கூட கேட்காமல் அத்தனை நாள் ட்ராவலுங்கிறது, சுற்றி யாருன்னே தெரியாதவங்களோட ஒரே ரூஃபில் 24 மணி நேரமும் ட்ராவல் பண்ணுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்போவுமே எல்லாருமே செஞ்சிட மாட்டோம். ஃபோன் இல்லாமல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட இருக்கிறது கஷ்டம் எல்லாருக்குமே இல்லையா? ஸோ அது இல்லாமல் அத்தனை நாள் இருக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போயிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்தது ஜுரம் தான் வந்துச்சு. ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு தூங்குறதுனால. அங்கே வந்து உங்களுக்கு தூக்கமே வந்து மாறி மாறி, என்ன டைம் தூங்குகிறோம், என்ன டைம் சாப்பிட்றோம், ஒன்றுமே சுத்தமாக தெரியாது. என்ன டைம் ஏந்திரிக்கிறோம், ஏந்திரிக்கும் போது ஓரளவுக்கு டைம் தெரியும். என்னென்னா நம்ம டிவி ரெகுலராக பிக் பாஸ்லாம் அப்பப்போ பார்க்கறதுனால என்னென்னா, காலை 8:30 அப்படின்னு போடுவாங்க. ஸோ 8:30 நம்மளை எழுப்பியிருக்காங்கன்னா 8:09 இருக்கும் போல இருக்குது. அது கூட ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சண்ணை பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணுவோம். அது டெய்லி ஒவ்வொரு டைமில் எழுப்பிடுறேன் அதுதான். ஸோ நம்மளுக்கு அது தெரியாதா? ஸோ அந்த டே போக 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 டோட்டலாக அந்த டாஸ்க்கு இது அதெல்லாம் வந்தோன்னே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். வெளியில் வந்தப்பறம் நார்மல் லைஃப், காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியானம் 1:30 லஞ்சு. ஸோ அது வந்து உடம்பு ஏற்றுக்கல, என்னடா குழப்பிற அப்படிங்கிறது. இத்தனை நாள் நீ, நான் இருந்தது ஒரு 40 நாள் நீ வேறு மாதிரி இருந்த, இப்போ திடீர்னு டைம் டைமுக்கு எல்லாமே உள்ளே வருதுன்னொன்னே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. ஓகே. ஸோ எனக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, உடம்பு டோட்டலாக டீஹைட்ரேட் மாதிரி ஆகி, வெறும் சாம்பார் தான் சமைக்கிறேன், அந்த மசாலா ஸ்மெல்லுக்கே எனக்கு வந்து ஒரு மாதிரி த்ரோயிங் அப் ஃபீலிங்லாம் வந்துருச்சு. அதுக்கு ஆமாம், வெறும் சாம்பாருக்கே அந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த மசாலா ஸ்மெல்லே ஒத்துக்காமல் போயிடுச்சு. பயாலஜிக்கல் டைமிங் இப்போ நார்மல் நார்மல். ஒரு 10 நாள் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் அந்த வெளியில் வந்ததுக்கப்புறமும், அந்த ஃபைனல்ஸ்க்கும் நடுவில் அந்த 2 வீக்ஸ் கேப் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டேன். அதில் இல்லாட்டி நானும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்க வேண்டியது மறுபடியும். அந்த பொங்கல் செலிப்ரேஷன் நான் உள்ளே போகல, அதான் நிறைய பேர் போகல. நாங்கள் அதான் அந்த கேட்டுட்டு இருந்தாங்க, இவங்களாம் போயிருந்தா இன்னும் ஃபன்னாக மஜாவாக இருந்தது. இல்லை, நான் போக வேண்டியது தான், அதுக்கான தேவையான குவாரண்டைன்லாம் இருந்துட்டேன். ஆனால் வந்து எனக்கு இப்போ நாளைக்கு கிளம்புறோம்னா இன்றைக்கி தான் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நல்லா முடியலங்க உடம்பு உண்மையிலேயே, அதனால் சாரி நான் வரல அப்படின்னோடனே, சரி ஃபைனல்ஸ்க்காக வந்துடுவீங்களே அப்படின்னாங்க. ஃபைனல்ஸ்க்கு டெஃபினட்டாக வந்துடுவேங்க, இப்போது என்னால் வீட்டுக்குள்ளே வர முடியல, ஏன்னா அங்கே போய் என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஸோ பிக் பாஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. வெளியில் வந்தப்பறம் கொஞ்சம் உடம்புலாம் எனக்கு சரியில்லாமல் போச்சு. சில பேருக்கும் அப்படி தான் ஆச்சுன்னு சொன்னாங்க ஃபோனில். ராஜுக்கெல்லாம் சாப்பாடே இறங்க மாட்டேங்குதுண்ணா, ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படி தான், 4 வாய்க்கு மேலே சாப்பிட முடியல அப்படின்னா. ஸோ இந்த இதெல்லாம் வென் த்ரூ. இப்போ பிக் பாஸுக்கு முன்னாடி இருந்த சஞ்சீவ்னா ஓகே, ஆக்டராக தெரியும், நல்ல ஆக்டர் அண்ட் ஆங்கர், சூப்பர். ஆனால் இப்போ வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் வந்தீங்கன்னா வந்து உங்கள் கேரக்டராக ஆடியன்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஆடியன்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரியுதா? அது சோசியல் மீடியா வைஸாக இருக்கட்டும், அண்ணா நீங்கள் சூப்பர்ண்ணா. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆச்சு சஞ்சீவ்னா பிக் பாஸ்க்கு அப்புறம்? யோ, இதுதான் சஞ்சீவ் அப்படின்னு உங்களோட புரிதல் என்ன? ஹானஸ்ட்டாக பட்டுப்பட்டு எல்லோரும் சொல்கிற மாதிரி ஹானஸ்ட்டாக பட்டுப்பட்டுன்னு பேசுறது, எதையுமே வந்து மறைக்க தெரியல, அது உண்மை. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பாசிட்டிவான ஒரு பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இல்லைன்னு தான் சொல்கிறேன். அது வந்து சின்ன சின்ன நெகட்டிவாக இருக்கும் பட் மோஸ்ட்லி இல்லை. பட் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு வேறு மாதிரியான இது இருக்குது. ஒரு ஆக்டர் ஆக்டருங்கிறது போய் பர்சனலாக கனெக்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. அந்த ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்ததுக்கப்புறம் வந்துருச்சு. என்னென்னா, எங்களுக்கு உங்களை வந்து ஒரு ஆக்டராக தான் தெரியும், பிடிக்கும், அதுதான். ஆனால் இப்போ வந்து பர்சனலாக உங்கள் கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் இன்னும் உங்கள் மேலே வந்து ஒரு அஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நிறைய நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. அண்ட் நேரில் பார்க்குறவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. பெரிய இது வரைக்கும் வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பப்ளிக் கேதரிங்கான ஒரு மாலோ இல்லை ஒரு தியேட்டரோ அந்த மாதிரி நான் எங்கேயுமே போகல. அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கல, போகலன்னா போகக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை, அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கல.
ஆனால் இப்போ நம்ம ஏரியாலே போகிறோம், வெளியில் பார்க்குறாங்க, காரில் போகும்போது பார்க்குறாங்க, நிறுத்துறாங்க, நிறுத்தி பேசும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக், இல்லை நம்ம கடைக்கு போகிறோம், பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டோ ஏதோ இப்போ ஏதாச்சும் ஒன்று வாங்குறோம், வாங்க சொல்லுவாள், ஏதோ ஒன்று காய்கறியோ ஏதோ ஒன்று வாங்க போகும்போது அப்போது அந்த ஃபீட்பேக் வருதுல்ல மார்க்கெட்டில், சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறவங்களாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பேசின விதம்லாம், நீங்கள் ரொம்ப நீங்கள் ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவீங்கன்னு நாங்கள் நிறைய பேர் நினச்சோம். எல்லார்ட்டும் மெயினாக இருந்த ஒரு பிகாஸ் நீங்கள் ஏன்ட்ட கேட்டீங்களே அந்த ஒப்பீனியன் எனக்கும் இருந்தது. ஓகே, இவர் ஏன்னா லாஸ்ட் அந்த டிக்கெட் ஃபைனல் லாஸ்ட் ஆஸ்டில் ஒரு ஒரு கேள்வியில் போயிடுச்சு. ஸோ இன்கேஸ் அதுதான் எனக்கும் இருந்தது, ஃபைனலாக வந்திருக்கலாமே, இவர் வந்திருக்க வேண்டிய ஆள் தான், பட் சம்ஹவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. தட்ஸ் ஓகே, நோ ரிக்ரெட்ஸ், வந்திருந்தால் எனக்கும் சந்தோஷம், பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்து ஒரு 40 days ட்ராவல் பண்ணேன், ஜாலியாக நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய நல்ல விஷயங்கள், ஸோ ஹாப்பி தான். ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து வரும்போது அதுதான் இன்னும் சந்தோஷமே. இப்போ நம்ம ஃபைனல்ஸ் போய் ஜெயிச்சு, அஃப்கோர்ஸ் அது ஒரு சாதனை தான் ராஜு பண்ணது, எந்த ராஜுன்ற எல்லா ஃபைனலிஸ்ட்டுமே ஒரு பெரிய சாதனை தான், பட் அதோட பாட்டம் லைன் எண்டு சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து மக்கள் நம்மளை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது, அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வெளியில் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணி நம்மளுக்கு வெளியில் வந்தோன்னு கிடச்சிருச்சுங்கிறோம்னா அதோட சந்தோஷம் வேறு என்ன வேணும். ஸோ வெரி ஹாப்பி. இப்போ பிக் பாஸ் வீட்டு வெளியே ஓகே ஆடியன்ஸ் ரியாக்ஷன், வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய மூமெண்ட்ஸ் நடந்தது. அதில் பர்சனலாக எனக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நடக்கிற அந்த ஃபன் மூமெண்ட், அதை வந்து நான் அரசியல் நிறையா பார்த்துருக்கோம். ராஜு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, தம்பி 100 படங்களை பார்த்துக்கிறது. ஸோ அந்த மூமெண்ட்டில் ஜெல் ஆகிறதுக்கு ஈஸியாக டக்குன்னு ஜெல் ஆகிட்டீங்களா? ஏன்னா அவங்க வந்து சஞ்சீவனா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருந்திருக்கு. ஏன் ஐயா, நானும் உள்ளே போனோம்னு எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக ஜெல் ஆகிட்டேன். ஏன்னா அண்ணாச்சி விட ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ யானை படமும் அவரோட தான், அவரும் தான் இருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆனது அவரோட தான். அவர் யாருக்கு க்ளோஸ்னு பார்த்தா ராஜுவோட தான் க்ளோஸ். ஸோ நான் அண்ணாச்சி கிட்ட பேச ஆரம்பிக்கும்போது ராஜு கூடவே இருக்கிறதுனால ராஜுவோட நான் கனெக்ட் ஆகிடுவேன் இல்லையா. ஏன்னா உள்ளே அங்கே பிரியங்கா எல்லாருமே கேட்டாங்க, சிபி நீங்கள் வந்து வெளியிலேருந்து வரீங்க, ராஜுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கங்கிறதுக்காக நீங்கள் ராஜுவோட க்ளோஸ் ஆகிறீங்களா அப்படின்னு போய் நான் கேட்கலாம். அதுக்கு நான் பதில் கமல் சார் முன்னாடியே வச்சு சொல்லணும் தான் நான் அப்போலாம் இந்த இல்லை ஆமாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் கமல் சார் முன்னாடி ஸ்டேஜில் எவிக்ட் ஆகி வரும்போது நான் கமல் சார் முன்னாடி பதில் சொன்னதுக்கு. ஸோ எது என்ன சொல்ல வந்தேன்னா, அண்ணாச்சி க்ளோஸ்னால ராஜு, அண்ணாச்சி க்ளோஸ்னால ஆட்டோமேட்டிக்காக ராஜு என்னோட கனெக்ட் ஆகிட்டான், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஒரு 3-4 நாளே ராஜுவோட அந்த ஃபன்னு அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த வாக்கிங் ஐடியா யார் கொடுத்தா? முழு வீட்டு டைனிங் ஏரியா உள்ளே சுற்றிட்டு அக்ஷரா எனக்கு ஏதோ ஒன்று பண்ணோன்னு. இது நான் டெய்லி இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த கார்டியோ எங்கள் ஏரியா பீச் பக்கங்கிறதுனால நிறைய இந்த சைடு வாக்கிங்லாம் பண்ணுவேன். அங்கே போய் எங்கே வாக்கிங் போகிறது அப்படின்னு முடிச்சுட்டு இருந்தா, ஏன் நான் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, வாக்கிங் பண்ணோம் அவ்வளோதானே, டைம் தானே கணக்கு உங்களுக்கு, 40 minutes ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ணும், இங்கேயே சுற்றி சுற்றி நடக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவள் ஓடுவா, நான் சுற்றி நான் நடப்பேன் அந்த ஒரு 40-45 minutes. அதுக்கப்புறம் அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே டம்பிள் கிம்பிள்லாம் ஒன்றுமே இருக்காது, அரிசி மூட்டை. ஏன் அது வந்து எங்களுக்கு வந்து என்ன கேன் கிடைக்குது. ஸோ அந்த எண்ணெய் காலி எண்ணெய் கேனில் வந்து 2 கேனில் வந்து ஃபுல்லாக தண்ணி ருப்பி, ஸோ அது 5 liter ஆயிடுச்சு, 5 kg. அதை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஃபன் ஒர்க் அவுட் பாடிஸ் ஆமாம். நீங்கள் அக்ஷரா வருண் வருண் இந்த 3 பேர் மட்டும் ஒர்க் அவுட் பாடிஸ், மற்றவங்களும் வந்து சும்மா ஃபன் பண்ணலாம். நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தூக்கம் இல்லாதனால தான், தூக்கம் இல்லாதனால எப்படி படுத்தாலும் தூக்கம் வரல எனக்கு. ஸோ எனக்கு வந்து மசில் பிடிச்சிருச்சு, ஸ்பேசம் ஆயிடுச்சு. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, எக்ஸசைஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, உங்களுக்கு வேண்டாத வேலை பண்ணுறீங்க வச்சு செஞ்சான். அதாவது வேணான்னு சொல்ல சொல்ல நீங்கள் போய் பண்ணீங்க, நோ ஜம்பான் கிம்பான் ஏறி குதிப்பீங்களா, இது பண்ணுவீங்களா, பிடிச்சிக்கிச்சா, நல்லா பிடிச்சிக்கிச்சா. அந்த ரோப் டாஸ்க்லாம் பண்ணும்போது எனக்கு பயங்கர முதுகுலி. அது ராஜு கூட சொல்லியிருப்பார், ஒரு இதில் அது வந்துச்சா இல்லையா தெரியல, ஏற்கனவே உங்களுக்கு முதுகு வலி, எதுக்கு இந்த வேலை ரோப்பை பிடிச்சிக்கிட்டு அப்படின்லாம் அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் எனக்கு பயங்கர பேக் பெயின். ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் நிறைய ராஜு வந்து எனக்கு யோகா சொல்லித்தரேன்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தான். எல்லா அன்சிலையும் தம்பியும் ஒழுங்காக காரணம் என்ன தம்பியா அப்படின்னா. ஸோ யோகா சொல்லி கொடுக்கும்போது நான் மாஸ்டர்ண்ணா என்னண்ணா, ஆ சரி சரி நான் தம்பே அப்படின்னு தான் பேசி ஜாலியாக இருந்துச்சு. நான் பாஸ் பாஸ் பாண்டிங் கிரேட் ஆகி ஆ நான் போனேன் ராஜுவை பாஸ் பாஸ் அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தேன். அது என்ன காரணம்னா வேற ஒன்றுமே இல்லை, நான் உள்ளே போனேன் ஃபஸ்ட்டு வீக்கு, அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு உள்ளே போனேன். சண்டே அன்னைக்கு புது கேப்டன்சி வந்தோடனே அது டீம் டீமாக பிரிப்பாங்கல்ல, வெசல் வாஷிங் டீமு, பாத்ரூம் கிளீனிங் டீமு. ஸோ நானும் ராஜு இன்னொருத்தர் வந்து பாத்ரூம் கிளீனிங். அந்த டீம் அந்த இருக்கிற 3 பேர் டீமுக்கு ராஜு தான் கேப்டன். ஸோ எங்கள் 3 பேருக்கு ராஜு தான் கேப்டனுங்கிறதுனால அதனால் பாஸ் சொல்லுங்க, பாஸ் கிளீன் பண்ணுமா பாத்ரூமே அப்படின்னா, ஆமாம் வாங்க வந்து கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அந்த மூமெண்ட். ஸோ இப்போ ஃபேமிலி வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஃபேமிலி ஓகே நம்ம அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே, பட் அதர் கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலியும் வந்து நம்மளை அப்படி அக்செப்ட் பண்ணிக்கும் போது அது எப்படி ஃபீல் ஆகிருக்கு? வீட்டுக்குள்ளே வந்தாங்க, வீட்டுக்குள்ளே ஐ மீன் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரில, உள்ளே வந்தாலும் அக்செப்ட் பண்ண மாதிரி தான் பேசுகிறாங்க. பட் அது ஒரு நல்ல ஃபீலிங் தான். அதாவது என்னென்னா
ஈஸியாக நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அவங்களோட கஷ்டம் என்னன்னு. ஏன்னா நம்மளுக்கு அந்த கஷ்டம் இருக்குது. ஓகே, ஐயோ நம்ம குடும்பத்தை பார்க்கலையே, குழந்தைங்களை பார்க்கலையே, இல்லை பொண்டாட்டியை பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு பக்கமோ, இல்லை அப்பா அம்மாவை பார்க்கலையே அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன கஷ்டமோ அதே வழி தான் அங்கேயும். ஸோ அதனால தான் என்னை வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, ஏன் உன் குடும்பம் வரும்போது அழுதே பரவாயில்ல, எல்லார் குடும்பம் வரும்போது நீ ஏண்டா அழுற அப்படின்னாங்க. அது என்னென்னா என்னால் அந்த இடத்த கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு ஒருட்டையும் யாரோ வர போகிறாங்க அந்த பாட்டு போடும்போது, ஒருவேளை நம்ம குடும்பமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டை பார்த்துட்டே இருக்கும்போது, டோர் திறக்கும்போது வேறு ஒரு ஃபேமிலி வரும், அங்கேயே கொஞ்சம் அழுக வந்துடும், என்னடா நம்ம வீட்டில் வரல அப்படின்னு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கும் போது நம்மளுக்கு தானே மற்றவங்களுக்கு வந்து சொல்லுவோம், எனக்கு தானே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. என்னன்னா அதே கனெக்ட் தான், அதே இமோஷன் தான். இப்போ நான் என்ன என் குடும்பத்தை பார்த்தா என்ன பண்ணுவேனோ அதே தான் அவங்களும் பண்ணுறாங்க. அதான் எமோஷன் ஒன்று தான். ஆமாம், அழுதது அழுதுன்னு பார்த்தா யார், நான் ராஜு, ராஜு அம்மா பார்த்தோன்னு அழுது, எல்லாரும் மேக் பிரியங்கா, வேற யாரும் பெருசாக அழலையே, அவ்வளோ அழகு. அக்ஷரா அக்ஷரா நிருப்பும் சிபி முடிதடி அப்பாடான்னு சொல்லிட்டு அவர் பாடி, நிருப்பு சிபி அப்புறம் வருண் இவங்கெல்லாம் பெருசாக அழலை, அழுதது நாங்கள் நாலு பேர் தான். ஓகே ஃபைன். இன்னொரு மூமெண்ட் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்களே பிரீத்தி லயா அதெல்லாம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமே வந்து அந்த காப்பு, லாஸ்ட் டைம் இன்டர்வியூ போட்டு பண்ணப்போ வந்து காப்பு இருந்தது, இப்போ வந்து அது அவர் கையில் இருக்குது. ஸோ அந்த மூமெண்ட்டில் நான் ராஜுவிட கேட்டேன், அது எனக்கு ரொம்பவே எமோஷனாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்வியூலே சொன்னார், நான் எதிர்பார்க்கலைங்க அப்போல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அது பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு பிரீத்தி? எனக்கும் வந்து அது நான் எதிர்பார்க்கல, ராஜுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படியா சரி கூடு அப்படின்னா, அப்போ திடீர்னு ரூம்லேருந்து எடுத்து காட்டுறா, ஏ இது என்ன நான் போட்டிருந்தது வாங்க நீ அதே மாதிரி, இல்லை இல்லை நீங்கள் போட்டிருந்தது தான், நான் எங்கே கடைசி நிமிஷத்தில் போய் ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சரி கூடுது. ஐ ஃபெல்ட் ஹாப்பி, என்னென்னா எனக்கு ராஜு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த இந்த டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா நான் என்ன யோசிச்சனோ அதே தான் அவனும் யோசித்தான், அந்த பூத்தில் உட்காந்து பேசுகிறது. ஸோ அது எனக்கு இன்னும் இமோஷனலாக அட்டாச் ஆச்சு. ஸோ ஒரு பிரதர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன், பிரதருங்கிறதோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ என் பொண்டாட்டி வந்து நான் போட்டிருந்ததை வந்து அவருக்கு கொடுக்குறாருங்கிறப்போ எனக்கு சந்தோஷம் தான், பட் அது அவர் அவர் எப்படி ஏற்றுப்பார் எனக்கு தெரியாது, இன்னும் யூஸ் பண்ணதை கொடுக்குறாங்கன்னு ஏற்றுப்பாரா இல்லை அது பாசமாக ஏற்றுப்பாரா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபீல் இருந்தது. ஆமாம், என்ன இவர் என்ன ரியாக்ட் பண்ணுவார், ஆனால் ராஜுக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி எதிர்பார்க்கல ராஜுவை. என் ஒய்ஃப் வந்து திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து என்னை பார்த்து எனக்கு எதுவுமே வாங்கி தராமல் ராஜுக்கு வந்து நான் போட்டிருந்தது ஒன்று கொடுப்பாங்க, ஏன்னா உங்களுக்குள்ளே நிறைய ஒத்துமையை நான் பார்த்தேன் அவன் சொன்னான், உங்களுக்குள்ளே நிறைய ஒத்துமையை நான் பார்த்தேன் பேசுகிற விதத்துலையும் சரி, நீங்கள் நாமினேஷனுக்கு ஒருத்தருக்கு சொல்கிற காரணமும் ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேரும். ஸோ உங்களுக்குள்ளே ஒரு ஒரு நல்ல ஒரே மாதிரி ஒரு வேவ் லெங்க் இருக்குது, அதனால் நான் இதை கொடுக்குறேன், இது அவர் போட்டிருந்தது உங்களுக்கு ஓகேண்ணா நீங்கள் அப்படின்னா, அக்கா என்னக்கா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ராஜு. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தியாச்சு, ஓகே ராஜு வந்து சூப்பர். அந்த ஃபேமிலி டைமில் அது ஒரு ஃபேமிலி மூமெண்ட்டாக தான் எனக்கு தோணுச்சு, ஏன்னா நான் ராஜுவை வெளியால் மாதிரி பார்க்கல எனக்கு. ஸோ அங்கேருந்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பர்சனல் கனெக்டாக வந்து வர ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே அது கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்தாச்சு, இங்கே பிக் பாஸ் முடிஞ்சு சஞ்சீவ் அவர்கள் வீட்டின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு, இங்கே ஒரு மூமெண்ட் நடந்தது கொடுக்குற எனக்கு எனக்கு இப்போ வரைக்குமே இதை மறக்க முடியாது. ஆமாம், உள்ளே வந்தோன்னே ஆதோ கத்துறாரு, அப்பா தோத்துட்டீங்களாப்பா தோத்துட்டீங்களான்னு கத்துறாரு. அந்த மூமெண்ட்டில் அடுத்த வீடியோ பார்த்தா வந்து ஒரு கிஃப்ட்டு, ரெண்டு பேருமே செல்ஃப் மேடு, அது கையில் வரைஞ்சது, அது அழகாக இருக்கோ இல்லையோ அவ்வளோ அந்த பாசத்தோடு வரைஞ்சது, அந்த இது எப்படி இருந்தது இங்கே வெல்கம் பண்ணுவது மறுபடியும் அழுதேன். நான் பேசிக்காக ரொம்ப இமோஷ்னலான ஒரு கேரக்டர் தான். ஸோ நான் உள்ளே நுழைஞ்சோடனே பிரீத்தி கீழே கார் பார்க் பண்ணிட்டு வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு பக்கம் லயா வந்து கட்டி பிடிக்கிறா, ஒரு பக்கம் ஆதவ வரா, ஒரு பக்கம் அஸ்வின் ஸ்ரேயா என்னோட குழந்தை, என் அக்கா பொண்ணோட குழந்தை. ஸோ அவங்க அந்த குட்டியை வந்து கட்டி பிடிக்க சஞ்சீவ் மாமா அப்படின்னு கட்டி பிடிக்கும் போது இதை நம்ம இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டு மேடா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான். அதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட இல்லைன்னா தான் அதோட வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெய்லி வீட்டில் இருக்கிறோம், டெய்லி தான் அதை கட்டி பிடிக்கிறான், டெய்லி தான் லையாக கட்டி பிடிப்பான். அப்போல்லாம் வந்து சம்டைம்ஸ் என்னம்மா சும்மா போ அப்பா வேலையாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், அப்படியே சொல்ல தோணும். ஆனால் 40 நாள் அவங்க இல்லாமல் அந்த குரலை கூட கேட்காம நம்ம இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த வந்து ஓடி வந்து அந்த கட்டி பிடிக்கிற அந்த லவ் இருக்கிற, இதுதான்டா குடும்பம், இதுதான் வாழ்க்கை, என்ன தான் நீ வெளியில் போய் சம்பாரித்தாலும் சரி நீ நீ அம்பானியாகவே இருந்துக்கோ, வீட்டுக்குள்ளே வரும்போது செருப்பு கழட்டும் போது அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அப்பாவை வரணும் ஒரு புருஷனாக வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அந்த அந்த தாட்டை உணர்த்துகிற ஒரு ஃபீலிங் தான் அந்த அந்த லவ். ஸோ நீ அபடம் வேணாலும் இருடா வீட்டுக்குள்ளே வந்தால் நாங்கள் தான் லவ் உனக்கு அப்படிங்கிறது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு 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 உணர்த்துதல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு யூ ஹாவ் டு அக்செப்ட் இட், அது வந்து ஒத்துக்கணும். நல்லா இருக்கு சொல்லும்போது கேட்கும் போது அழகாக இருக்குது. அண்ட் இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே நடந்ததான் இப்போ அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க வெங்கட், அவங்களும் என்னை பிக்கப் பண்ண வந்ததே விஜய்ன்னு இன்னொரு ஃப்ரெண்ட், விஜயகுமார் இன்னொரு ஃப்ரெண்டு, அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, என்னை அங்கே வந்துட்டாங்க, பிரீத்தியும் அவனும் தான் வந்தாங்க, அவன் என் கூடவே வந்தான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் பின்னாடி. ஆமாம், ஸோ அவன் இருந்தான், வெங்கட்டும் ஒய்ஃபும் இங்கே இருந்தாங்க, ஸ்ரேயாவும் அஸ்வினும் இங்கே இருந்தாங்க.
ஸோ தீபக்கால வர முடியல, ஏன்னா தீபக் ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஏன்னா தீபக்கால வர முடியல, ஃபோன் மட்டும் பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்ஷரா வருவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் கூட நான் பார்த்தேன், எந்த சோஃபான்னு தெரியல, அந்த சோஃபா இந்த சோஃபா ஓகே. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அதான் மிஸ் பண்ணது எல்லாமே எனக்கு ஒன்றா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, அகைன் அந்த கான்வர்சேஷன் என்னதான் இப்போ எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னன்னா ஃபீல் இந்த சென்ஸ் வந்து ஏன் எப்பப்பா இதையே ஒரு ரீசனாக சொல்கிறாங்க அப்படின்னு. ஏதோ ஒன்று வரும்போது நாங்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்கோம், இவங்க வந்து 50வது நாள் இருந்தால் வந்து வந்து வந்துன்னு ஒரு பாயிண்ட் வருது. அது வந்துபோது அதுக்கு அவங்க என்னையா பண்ணுவாங்க, முன்னாடியே கூப்பிட்டுருந்தா அவங்களும் வந்திருக்க தான் போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது பிளான் வச்சுருப்பாங்க. ஸோ திரும்ப 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 இவங்க இப்போ தான் வந்தாங்க, இவங்க இப்போ தான் வந்தாங்கன்னு அப்படின்னு போட்டு எனக்கு பார்க்குற நிறைய பேருக்கு அது ஃபீல் ஆச்சு. ஏன் இதையே சொல்கிறாங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சா? அதை வந்து அவங்க வந்து எப்படின்னா மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தான் சொன்னாங்க. ரீசன்ஸ் இல்லாமல் அது ஒரு ரீசன் இல்லை, அது ஒரு அவங்க நினச்சிட்டாங்க அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு. ஸோ நீங்கள் வெளியில் வந்து பிரியங்கா என்கிட்ட அந்த அரசியல்வாதி டாஸ்கில் வந்து கேட்டாங்க, உட்காந்துருக்கும் போது என்ன தலைவரே எங்கள் கட்சிக்கு வந்துடுறீங்களா அப்படின்னாங்க. இல்லைங்க நான் என் கட்சி வேலையை பார்க்குறேன் அப்படின்றதுக்கு, இல்லை 50 நாள் வெளில பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க, ஒரு அட்வான்டேஜோடு இருக்கும், ஸோ எல்லோரையும் நல்லா புரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஸோ உங்களுக்கு எல்லாமே ஈஸி இல்லை. நான் சொன்ன பதில் வந்துச்சா இல்லையான்னு தெரில. தலைவரே நான் 50 நாள் டெய்லி 1 மணி நேரம் டிவியில் பார்த்தேன், அது 50 மணி நேரம் தான். நீங்கள் 50 நாள் 24 மணி நேரமும் இவங்களோட இருந்திருக்கீங்க, அப்போ எத்தனை மணி நேரம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ 50 மணி நேரம் பெருசா, அத்தனை மணி நேரம் நீங்கள் பார்த்தது பெருசா? அப்போ எனக்கு புரிதல் அதிகமாக இருக்குமா இல்லை உங்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்குமா? உங்களுக்கு தானே இருக்கும், அப்போ நீங்கள் தான் எழுத்து வாங்கணும் போங்க அப்படின்னு. அவங்க டோட்டலாக ஆஃப் ஆகிட்டாங்க, கரெக்டு சாரி அப்படின்ட்டாங்க. யாருக்கிட்ட? அதுக்கப்புறம் அவங்க அதை பேசுகிறதே அந்த மாதிரி சொல்கிறதே நிறுத்திட்டாங்க என்கிட்ட. உங்களுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவங்க சொல்கிறத நிறுத்திட்டாங்க. அதான் உண்மை. இப்போ 50 நாள் நம்ம இங்கே டிவியில் பார்த்துட்டு போகிறோம்னா 50 நாள் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதுதான் நம்ம பார்த்தேன். ஒரு ஆடியன்ஸாக 1 மணி நேரம் தான் நம்ம பார்த்தோம், ஆனால் அங்கே 24 மணி நேரமும் 53 நாள் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் என்ன, அவங்க அவங்க கேரக்டர் என்ன, அவங்க எப்படி பேசினா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நான் டிவியில் பார்த்து தானே போனேன். ஸோ எனக்கு பெரிய புரிதல் இருக்காது, அவங்களுக்கு தான் அந்த பெரிய புரிதல் இருக்கும். அது அவங்க அது அட்வான்டேஜாக எடுத்து நினச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இதை சொன்னோன்னா ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கிட்ட பேசுகிறேன்? யுவர் ரைட். ஸோ ஆனால் பாயிண்ட் கிடையாது, எனக்கு டவுட்டாக இருந்தது, நமக்கே காண்டாகுது இந்த மனுஷனும் அமீரும் எப்படி தாங்குறாங்க அது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நவ் இட்ஸ் கிளியர் பிகாஸ் நீங்கள் சொன்னது வரல, அதுக்காக தான் நான் நாங்கள் சொன்ன பதில் வர அந்த பதில் வரல, நான் இந்த பதில் சொன்னேன். ஸோ அதனால தான் நான் அதை கிளியர் பண்ணிட்டேன். ஓகே பதில். இப்போ வந்து நான் வெளியே ஃபீல் பண்ண விதம், ஃபேமிலி ஃபீல் பண்ணதை பற்றி கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த விஜய் சார் அது ஓகே, அது எல்லா விஷயத்தையும் கேட்குறது தான். ஆனால் அந்த கேங் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். மனோஜா இருக்கட்டும், ஸ்ரீநாத், மனோஜ் ஸ்ரீநாத்தில் உள்ளே போகும்போதே வந்து அதான் எப்படா நீ சமாளிச்சிருவியா, இருக்க முடியுமா உன்னால் அப்படின்னாங்க. முடியும் அப்படின்னு, பார்க்கலாம் தெரில போகிறேன் அப்படின்னா, எத்தனை நாள் இருக்கிறேனோ இருக்கிறேன் அப்படின்னு. நீ எத்தனை நாள் இருப்பேன் நீ நினைக்கிறேன் அப்படின்னா, தெரில ஐ திங்க் ஒரு 3-4 வாரம் தப்பிப்பேன் தாங்கவே நினைக்கிறேன் அப்படின்னு. பட் ஓகே 6 வாரம் இருந்தேன், வெளில வந்தோடனே அவங்களும் ரொம்ப ஹாப்பி. அதான் எல்லோரும் இன்க்ளூடிங் ஜே எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, நல்ல பேரோட வெளியில் வந்துட்டேன் அதுதான் மெயின். ஏன்னா அங்கே போனால் சில பேருக்கு வந்து அவங்களோட ஒரிஜினல் கோவம் ஒரிஜினல் கேரக்டர்லாம் வெளில வரும்போது அது ஜனங்கள் சில பேர் ஏற்றுப்பாங்க, சில பேர் ஏற்றுக்காமல் இருப்பாங்க. பட் உனக்கு வந்து உன்னோட நீ நீயாக இருந்த அது க்ளீனாக தெரிஞ்சுது பார்க்கும்போது. ஏன்னா அவங்களாம் பழகியிருக்காங்க எங்கள், நீ பேசுகிற விதம் நீ ரியாக்ட் பண்ணுற விதம் எல்லாமே எங்ககிட்ட எப்படி இருப்பியோ அந்த மாதிரி தான் நீ அங்கேயும் இருந்த. ஸோ அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஃப்ரெண்ட்ஸு சொன்னது மனோஜ் ஸ்ரீநாத் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்கிறப்போ அதுவும் இன்னொரு சந்தோஷம் தான். ஸோ நீ நல்ல பேரோட தான் வெளில வந்திருக்கிற. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், உனக்கு ஹாப்பியாக இருந்தியா அப்படின்னா எல்லாம். அப்புறம் மற்ற நீங்கள் கேட்குற மாதிரி நடந்ததெல்லாம் சில விஷயங்கள் ஸ்ரீநாத்லாம் கேட்டாங்க சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி தேவர் ஆல் வெரி ஹாப்பி. எஸ் அவங்களுக்கு டவுட். அண்ட் தீபக் வெங்கட் அவங்களும் வந்து தீபக்லாம் ரொம்ப ஹாப்பி. கள்ளக்கிட்ட நீ போ வேறு லெவலில் விளாடின கேமு, நான் எங்கடா விளாடினேன், நான் போய் நான் நானாக தான் தான் இருந்தேன், நான் இன்னும் விளாடவே ஆரம்பிக்கல, ஸ்ட்ராட்டஜியாக யோசிச்சு இப்படி பேசினா இவங்க வந்து இப்படி கோவப்படுவாங்க, இப்படி ட்ரிகர் பண்ணலாம் நம்ம அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை. உள்ளே போனாலே ஒரு சிஐடி மோட்ல தான் போகணும் போகிறோம், ஸ்ட்ராட்டஜிங்கிறாருங்க. ஏங்க நீங்கள் நினைக்கிறீங்க நானும் வந்து என்னெல்லாமோ யோசிச்சுட்டு தான் உள்ளே போனேன், ஆனால் அது என்னென்னு தெரில, அந்த இடத்தோட வைபா, அந்த இடத்தோட ஒரு ஒரு மேக்னெட்டிக் பவரா ஒன்றுமே புரியலங்க. அந்த கேட் அந்த டோர் திறந்து நான் அந்த ட்ரெஸ் பேக் ட்ரெஸ் போட்டிருந்தேன் இன்ட்ரடக்ஷனில், அந்த டோர் திறந்து கால் எடுத்து உள்ளே வச்சு அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே மறந்து போச்சு, டோட்டலாக எல்லாமே மறந்து போச்சு. மறந்து போய் நம்ம வேற உலகத்தில் இருக்கிறோம்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து வந்துருது. நான் வராதுன்னு நினச்சேன், நான் பயங்கர ஸ்ட்ராங், என்ன என்ன வேற உலகம், ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் பார்க்குறோம் பழகிறோம் பழக போகிறோம் புது பேரோட, புதுசு புதுசாக மூஞ்சிங்களோட பழக போகிறோம் பழகுவோம் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனேன். நம்ம வந்து பெருசாக ஒன்று அஃபெக்ட் ஆக போகிறது தான், அஃபெக்ட் ஆயிடுச்சு உள்ளே போனால் 5வது நிமிஷம் தான் பெருசாக. எனக்கு வந்து 10 நாள் நான் நார்மலாக இருந்தேன்லாம் சொல்ல மாட்டேன், 5வது நிமிஷம் உன் மைண்டு மாறுது அப்படியே போகிறேன்டா அப்படின்னு உள்ளே போனால் சுற்றி கேமரா இருக்கா கான்ஷியஸ் ஆகிறோம்,
ஸோ மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே மாறுது. ஓகே, ஸோ நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, நம்ம என்ன பேசினாலும் கால்குலேட்டிவாக பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வருது. உள்ளே போயிட்டே இருக்கு, அது ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வருது. அப்புறம் தூங்கி ஏஞ்சோன்னா அடுத்த நாள்லேருந்து அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 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 டைமுக்கு மேலே நீங்கள் அந்த கேமரா இருக்கிறத மறந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னது ஃபஸ்ட்டு உள்ளே போனாலும் 5 நிமிஷத்தில் ஒரு மாயை மாதிரி ஒன்று நடக்கும். நடந்தோன்னா அன்னைக்கெல்லாம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பீங்க. தூங்கி ஏந்திரிக்கிறோம்ல, என்ன டைம் ஏந்திரிக்கணும்னு தெரியாது. எனக்கு உள்ளே போகும்போது டைம் ஞாபகம் இருக்குது, நான் உள்ளே போகும்போது ஒரு 10:11 இருக்கும். ஓகே, அப்படின்னா நான் தூங்க போகும்போது நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம்ல, 2 மணி நேரம் ஆச்சு, ஓகே இப்போ 12:00, இப்போ நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவோம். தூங்கி ஏன்னு என்ன டைம்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ அங்கே நம்ம ஒரு விஷயத்தை மறக்க ஆரம்பிக்கிறோமா, நம்மளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவோம். அப்போது இந்த கேமரா கான்ஷியஸு எல்லாமே போயிடும். போகிட்டப்புறம் நம்ம நம்மளை தான் இருப்போம். அந்த அதுக்கு கேப்பில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங்லாம் எனக்கு வரல. ஆனால் பண்ணிட்டு போனீங்க, நினைச்சேன் இப்படிலாம் யோசிச்சு கேம் பிளே பண்ணுவோம். கொஞ்ச நாள் சைலண்டாக இருக்கும், பார்த்துருக்கோம் எல்லாரும். ஒரு 3 நாள் நேரில் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியாக யோசிச்சு ஏதாச்சும் சொல்ல போனதுக்கப்புறம் வாங்கனே போ, எதுவுமே செல்லா காசு ஆயிடுச்சு. எல்லாமே நான் யோசிச்சு வச்சது எல்லாமே சும்மா போனேன். நான் நானாக இருந்தேன், நான் அப்படியே வெளில வந்துட்டேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்தப்போ உங்களோட இன்ஸ்டா ஹேண்டிலாக இருக்கட்டும், இல்லை வந்து மேமோட இன்ஸ்டா ஹேண்டிலாக இருக்கட்டும், ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மேமை வச்சுட்டோம்னா வந்து டெய்லியும் வந்து அன்சீனில் போகிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அவங்க ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே? எனக்கு நான் அதை எதிர்பார்க்கல. என்னன்னா கமல் சார் கிட்ட பேசிட்டு வெளில வந்து கேரவனுக்குள்ள ஏறி லக்கேஜுக்காக நான் வெயிட் பண்றேன். அங்க உள்ள அந்த ஸ்டாஃப் அவங்க டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, நான் தான் டீம் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், எங்கங்க இப்போ இன்னைக்கு நைட் எப்படியும் நீங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஸோ நான் எங்கே எந்த ஹோட்டலில் தங்கணும், நாளைக்கு தானே வீட்டுக்கு போகணும். சார் சார் கொஞ்சம் இருங்க சார், என்னங்க இருங்க நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் போகணும், மணி ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் போகணும், நான் சீக்கிரம் போகணும், நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கேரவன் டோர் திறந்து பார்த்தா பிரீத்தி, எல்லாரும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொண்டாட்டி வந்தால் என்ன சொல்லுவாங்க, ஏய் வண்டியா வாமா அப்படிங்குவாங்க. நான் வந்து ஏய் நீயே வந்த, நீ எதுக்கு வந்த, நான் ஹோட்டலில் தான் தங்கணும், நீ எதுக்கு வந்த இப்போ அப்படின்னு. ஏய் வந்திருக்கிறேன்டா, என்ன ஏன் வந்திருக்கிறேன்னு கேட்குற அப்படின்னு ஒன்று. அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு, ஓ இல்லை இல்லை வந்துட்டா அவ. ஸோ அவளுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயந்தான். ஓகே, அந்த வீக் இவன் எப்படியோ வெளில வந்துருவாங்கிறது அவளும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதாங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. நான் வந்து அவங்ககிட்ட என் ஃபோன்லாம் கேட்டுருக்கேன், ஃபோனை கொடுங்க, நான் பிரீத்தி கிட்ட பேசணும், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். நான் வீக் டைட்டன் நீ என்னடா, அவங்க ரியாக்ஷன் வந்து நக்கலாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது அப்போ தான் புரிஞ்சுது, நீ என்னடா ஃபோன் பண்ணுறது, அவங்க வெளியில் தாண்டா நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ பிரீத்தி வந்தோடனே அவள் வந்து ரொம்ப ஹாப்பி. அதாவது என்னென்னா, நீ 6 வாரம் இருக்கிறியோ இல்லை 10 வாரம் இருக்கிறியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வெளியில் வந்து பாரு, உனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோரும் சொல்கிற காமனான வார்த்தை அதுதான், நல்ல பேரோடு வெளியே வந்துருக்கு. ஸோ சூப்பர், ஓகே. அது அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மக்கள் சொல்கிறேன், எஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு நன்றி, அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் லயா உள்ளே வந்ததுக்கப்புறம், ஃபேமிலி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஒரு 2 நாள் வைப் ஒன்று இருந்தது. அது பர்சனலாக பார்த்தா எனக்குள்ளே இருந்தது. லயா பெட்ரூமில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்பா இனிமேல் நீங்கள் அழுதீங்கன்னா சம்திங், இது ஒரு வேர்ட் சொன்னாங்க மறந்து போச்சேன் சாரி, அது சொன்னாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறமே வந்து லயா என்னப்பா இவ்வளோ மெச்சூராக பேசுகிறாங்க அப்படின்னு சேனல்லே ஷாக் ஆகிட்டாங்க. அது சேனல்லே ஷாக் ஆகி சூப்பர் டேடின்னு ஒரு ஷோக்கு வந்து லயாக்காகவே உங்களை கூப்பிடுறோம், கெஸ்ட்டாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் லயாவும் போயிட்டு வந்தோம். அது அன்றைக்குமா இன்னொரு நெக்ஸ்ட் சண்டே ஒன்றும் வரும் போல. ஓகே, கூட அதுவும் வந்தான். எங்களுக்கு லயாவோட மெச்சூரிட்டி ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப மெச்சூர்டு, உங்களை ஹேண்டில் பண்ண விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. அவள் சொன்னோன்னு தான் அழுதே நிறுத்தினேன். ஆக்சுவலாக என்ன சொன்னா, நீங்கள் அழுதிங்கன்னா இப்போ நான் அழுவேன், உங்களுக்கு அது வேணும். அதுதான் சரி, ஓகேம்மா சாரி அப்படின்னு. ஓகே, அவங்க ரியல் லைஃப்லேயும் இப்படி தான் லயா, ரொம்ப உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல அவங்க. ஆமாம், என்னை வந்து பிரீத்தியோட லயா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாள். பிரீத்திக்கு தான் கொஞ்சம் தணர்வா, பிரீத்தி கோவப்பட்டு தான் என்னை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, லயா அப்படி கிடையாது, சாதாரணமாக என்னை பார்த்து சாதாரணமாக பேசியே என்னை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏதாச்சும் தப்பு பண்ணுறேன்னு தோணுச்சுன்னா, அப்பா இது வந்து இப்படிப்பா, இது வந்து அப்படிப்பா அப்படின்னு சொன்னோம். ஒரு பொண்ணு சொல்லும் போது எந்த பண்ணாரு தான் கேட்டுருவான், அது அது அவள் புரிஞ்சு வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சாஃப்டாக சொல்லுவான், ரொம்ப சாஃப்டாக தான் சொல்லுவாள். பெரிய கோவமாக நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லாமல், இது வந்து தப்பா, ரொம்ப ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணுவான், காம் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணுவாள். ஓகே, ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்து எனக்கு பழக்கம், பட் பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து நல்லா இருந்துச்சு போல் இருக்குது. தெரில, சேனலில் வந்து சொன்னாங்க என்கிட்ட, எங்களுக்கு வந்து லயா உங்களை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிது. ஸோ நீங்கள் லயா இந்த சூப்பர் டேடிக்கு வந்து கெஸ்ட்டாக வரணும், இது நீங்கள் பிக் பாஸ்லேருந்து வந்ததுக்காக கூப்பிடல, லயாக்காக கூப்பிட்றோம். சரி, ஒரு பக்கம் கடுப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் பெருமையாக இருந்துச்சு. சரி, ஓகே, அதுதான் நான் கேட்டேன், எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு.
ப்ரொடெக்டிவாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு மூமெண்ட் வந்து நீங்கள் சிந்து அக்கா அவங்கள பற்றி பேசுறது வந்து நிறைய பேருக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது, ஓ இவங்க ரெண்டு பேருமே சிப்லிங்ஸ் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் நான் கேட்க விரும்புகிறது வந்து அந்த ஸ்டே அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிடுச்சு அந்த டைமில், நான் கேட்க ஆசைப்பட்றேன். இப்போ நான் ரீசனாக வரப்போ பார்த்தேன், நான் ஆல்ரெடி பார்த்துன்னு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு நீங்கள் சொன்ன அந்த ஸ்டோரி, மறுபடியும் பார்த்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் பார்த்தேன். அதில் நீங்கள் சொன்னீங்க ப்ரீத்தி அவங்க தான் வந்து அந்த டைமில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மூமெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த மூமெண்ட் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியும். சி, எந்த பொண்டாட்டியும் ஒத்துக்க மாட்டான்லாம் நான் சொல்ல, எத்தனை பொண்டாட்டியும் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியலன்னு தான் நான் இப்போ கூட சொல்கிறேன். அதாவது என்னன்னா, ஸ்ரேயா வந்து எங்கள் அக்கா பொண்ணு, நான் மாமா. ஸோ என்கிட்ட இருக்கிற மொத்த சேவிங்ஸையும் நில்லுக்கு கொண்டு வந்து நான் அந்த ஒரு கல்யாணத்தை நடத்துகிறேன். அப்போது எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் எனக்கு நம்மளுக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்குதே அப்படிங்கிற ஒரு தாட்டு வரலாம், இல்லை வராமையும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் அவளோட நல்ல மனசு ப்ரீத்திக்கு அது வரலை. இது உங்கள் கடமை, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், நீங்கள் மொத்தமாக க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னா. ஸோ கடைசி பெண்ணி வரைக்கும் எடுத்து தான் பண்ணேன். அது ஸ்ரேயாவுக்கும் தெரியும், அஸ்வினுக்கும் தெரியும். அண்ட் அது எதுக்காக நான் அப்படி பண்ணேன்னா, மாமாங்கிற கடமைக்காக, இல்லை ஊரில் வந்து நம்மளை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகலாம் பண்ணலை. எங்கள் அக்கா இறந்து போகும்போது ஸ்ரேயாவுக்கு வந்து 10 வயசோ 9 வயசோ, இப்போது என் கண்ணு முன்னாடி தான் எங்கள் அக்கா இறந்தாங்க. ஸோ எனக்கு அந்த வழி தெரியும். அவள் வந்து என்னை பார்க்கும் போதெல்லாம் வந்து என்னை பார்க்கும் போது அந்த லாஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து எனக்கு க்ளீனாக தெரிஞ்சுது என்னை விட்டு போகிறா அப்படின்னு. அவளுக்கும் அது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஸோ இல்லை, எங்கள் அக்கா அக்கா ஸோ எங்கள் அக்கா வந்து எவ்வளோ வலியோடு போய் இறந்துருப்பாங்கிறது எனக்கு தெரியும். அது வலிங்கிற சென்ஸ் நாட் ஃபிசிக்கல் பெயின், மென்டல் பெயின். ஏன்னா அவள் டிவர்ஸி. ஸோ குழந்தையை நம்ம தனியாக விட்டு போகிறோமே. ஏன்னா நானும் அப்போ வந்து பெரிய சம்பார்த்தியம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஆவரேஜாக அப்போ தான் நடிச்சிட்டு இருந்தேன், ஆனந்தம்னு ஒரு சீரியல் பண்ணிகிட்ருந்தேன். திருமதி சொல்லும் கூட அப்போ ஆரம்பிக்கல. ஓகே, ஆனந்தம்னு ஒரு சீரியல் பண்ணிகிட்ருந்தேன். பர் டே இவ்வளோ தான் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் சம்பாதிக்கிறது என்ன மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்குமே தவிர, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட. ஸோ அதெல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவள் இறந்ததுக்கப்புறம். ஸோ நான் கடைசியாக எங்கள் அக்கா அதை க்ரிமேஷன் பண்ணும்போது நான் சத்தியம் பண்ணது வந்து நான் பார்த்துப்பேன் அப்படி. ஸோ அதுக்காக தான் அது ப்ரீத்தியும் புரிஞ்சுக்கிட்டா. ஸோ அதுக்காக அந்த கல்யாணத்தை வந்து எப்போ பேசினாலும் இந்த டாபிக் நான் அழுவேன். ஸோ அதுக்காக அந்த அந்த கல்யாணத்துக்கு வந்து ப்ரீத்தி வந்து இன்னொரு அம்மாவை தான் நின்னான் அந்த இடத்துல, ஸ்ரேயாவுக்கு. ஸோ என்னெல்லாம் பண்ணணுமோ, பெஸ்ட்டாக பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஸ்ரேயாவும் ஹாப்பி, எங்கள் அக்காவும் ஹாப்பி இருக்கணும். ஓகே, சாரி, நோட்டாலும் இப்போ நான் அதை ஆரம்பிச்சுக்கேன். காரணம் வந்து இப்போது என்னதான் அந்த அவ்வளோ பெயின் அவ்வளோ கஷ்டம்லாம் பார்த்துருந்தாலுமே, இப்போது என்ன சொல்கிறது, ஸ்ரேயா அவர்களோட கணவர் வந்து அஸ்வின் ஒரு படம் எடுத்து அதை நீங்கள் பிக்பாஸ் ஸ்கூலில் இருக்கிறப்போ அங்கே ட்ரெய்லரை போட்டு காமிச்சு அந்த மூமெண்ட்டில் நீங்களே எமோஷனல் ஆகி, அது ஒரு ஃபேமிலி பாண்டிங் கிரியேட் ஆச்சு. ஆமாம், எனக்கு அது டெலிகாஸ்ட் ஆச்சா இல்லையான்னு தெரில, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அங்கே அஸ்வினை பார்க்கும்போது ஒரு பக்கம் பக்கத்தில் கமல் சார் நிற்கிறாரு, எனக்கு லைஃப் கொடுத்த தியாகராஜன் சார் நிற்கிறாரு, சீரியல் ஆனந்தம்லாம் அவர் சீரியல் தான். ஸோ ஒரு ப்ரௌடாகவும் இருந்துச்சு, ரொம்ப ப்ரௌட், அதாவது பெருமை கலந்த ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அந்த இடத்துல இருந்துச்சு. ஏன்னா அஸ்வினோட ஃபஸ்ட்டு டைரெக்ஷன், ஸ்ட்ரெயிட் டைரெக்ஷன் படம், சிங்கிள் கார்ட் படம். ஸோ ட்ரீம் கம் ட்ரூ அஸ்வின், மேஜிக்கல் மூமெண்ட் மாதிரியே அங்கே நடந்தது. ஸோ அப்போ தான், அதாவது அஸ்வின் ஸ்ரேயா லவ் மேரேஜுங்கிறது ஐ மீன் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணோம். அப்போல்லாம் ஒரு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்கும் இல்லையா, என்ன நடக்க போகுது ஸ்ரேயா லைஃப்பில், இவங்க எப்படி செட்டில் ஆவாங்களா. அப்போ வந்து அஸ்வின் வந்து ஆஸ்பைரிங் டைரக்டர் தான், டைரக்ஷன் டைரக்ஷன் பண்ணுங்கிற ஒரு ஆசை தான். அசிஸ்டன்ட் டைரக்டரெல்லாம் இவங்க லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும்போது அந்த ஒரு க்வெஸ்சன் மார்க்குக்கு பதில் வந்து இங்கே எனக்கு கிடைக்குது, இவ்வளோ பெரிய மேடலை கிடைக்குது அப்படிங்கிறப்போ, இது பர்சனலாக தெரிஞ்சுக்கிறது வேறு விஷயம், அதுக்கு உண்டான பதில் வந்து இங்கே எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ அது ஒரு அதோட சந்தோஷம் வேறு என்ன வேணும். ஸோ அதான் சொன்னல, எங்கள் உண்மையிலேயே எங்கள் அக்கா ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாள். அது நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நிறைவேற்றியாச்சு, என்னோடய கடமை முடிஞ்சிருச்சு, இல்லை என்னோடய அந்த பார்ட் ஆஃப் மை ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க, சப்போர்ட்டுக்கு தான் நான் இருக்கிறேன், அவ்வளோதான்.